ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை தம்ப்னெயில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. புதிய வகை ப்ளஸ் வந்து கர்ண ஹோமர் ஃபேன்சி ப்ராடக்ட் எல்லாமே சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஏன்னா புதிய வகை ப்ராடக்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேன்சி சிக்ஸுங்க லாட் இருக்குது, அதில் பவுடர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பேர்ஸ் எல்லாமே குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் ரேட் ப்ரீடர் சொல்ல சொல்லியிருக்காரு. ப்ரீடர்ன்றது ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு, நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாத யூடியூப் ப்ராடக்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 100% ஒர்த்தபிளான ப்ரீடர். இவருடைய ஃபார்மை நானுமே நேரடியாக போயிட்டு விசிட் பண்ணியிருக்கேன். நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவார். பேர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது, எந்த ஒரு டிசீஸுமே இவர்கிட்ட இல்லை. நீங்கள் 100% எந்த ஒரு பயமும் இல்லாத யூடியூப் ப்ராடக்டில் வாங்கிக்கலாம். இப்போ ப்ரீடர் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இவர் நேம் வந்து ஷங்கர், லொக்கேஷன் வந்து மயிலம். இவர் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. சேனலில் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு ஷங்கர் என்ன யாருன்னு தெரியும். நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீடர் தான். கேரளா லைன்லேருந்து புறாக்கள் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. புறாக்கள் எந்த டைமில் ஒரு கால் பண்ணாலும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டாக்ஸுமே விட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே விட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவரோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சர் யூஸுக்கு யூஸ் ஆகும். நேம் வந்து ஷங்கர், லொக்கேஷன் மயிலம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா பாசிபிள்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த ப்ரீடரை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வளவலன்னு பேசாமல் பேர்ஸோட ரேட்டு குவாலிட்டிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பவுடர் சிக்ஸு, ஃபேன்டைலு, முஸ்கி, ஆஸ்திரேலியன் அந்த மாதிரி சிக்ஸுங்க இருக்குது. இதில் வந்து பவுடர் சிக்ஸ்லாம் 2500 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஹோமர் சிக்ஸ்லாம் பேர் ரேட் வந்து 800 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதில் நிறையா சிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த சிக்ஸ் வேணாலும் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அவர்கிட்ட ரேட்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவார். எல்லாமே குவாலிட்டியான சிக்ஸு. நெக்ஸ்ட் நீங்கள் பக்கத்தில் வந்து ஹோமர் ப்ரீடிங் பேர், வேறு லெவல் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நல்ல ஒரு பிளட் லைன்லேருந்து கலெக்ட் பண்ண பேர்ஸு. இது மட்டும் இல்லாத இதில் 15 பீஸ் இருக்குது. உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இதில் மொத்தம் 15 பீஸ் இருக்குது, எல்லாமே ப்ளூ பேர்டு தான், நல்ல குவாலிட்டியான பேர்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ரேட் அதிகம்லாம் கிடையாது. இதில் ஒரு பேரோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பீஸ் ரேட்லையுமே கிடைக்கும், பீஸ் 500 ரூபாய் தான். ஸோ உங்களுக்கு மேல் வேணா மேல், ஃபீமேல் வேணா ஃபீமேல் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, நல்ல பிளட் லைன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஷார்ட் ஃபேஸு. இது வந்து இருக்குது நல்ல ஓல்டு லைனு, நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி நான் இவருடைய ஃபார்ம் போயிருந்தப்போ இந்த பேர் வந்து சிக்ஸில் இருந்துச்சு, ஆனால் அது அப்போவே சிக்கு புக்கிங்கில் போயிடுச்சு. நல்ல ஒரு குவாலிட்டியான சாண்டில், நல்ல குவாலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷார்ட் ஃபேஸ் தேவைன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃப்யூச்சர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால தான் பேர்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாரு இவர்கிட்ட. இது மட்டும் இல்லை, இது இதையும் தாண்டி நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாத ப்ராடக்டில் வாங்கிக்கோங்க. இந்த ஷார்ட் ஃபேஸ் ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 2800 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட் ஹங்கேரியன்னு, நல்ல ஒரு இதுவுமே நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர். மோஸ்ட்லி இவர்கிட்ட இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே கேரளா லைனில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபார்ம்லன்னு தான் எடுத்திருக்காரு. இவருடைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா பேர்ட்ஸோட சைஸும் சரி, அதனுடைய குவாலிட்டி, பூட்டு, இது எல்லாமே நல்லா கலெக்ட் பண்ணியிருக்காரு. இவர் எடுத்திருக்க ஒரு ஒரு பேருமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ இல்லை புக் பண்ணியோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவரால் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஹங்கேரியன் ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 3000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இதில் வந்திருக்க ரேட்டு குவாலிட்டி எல்லாமே ப்ரீடர் சூஸ் பண்ணது தான் வீடியோவில் போட்டிருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்கானா, உங்களுக்கு கண்டிப்பாக விலை குறைச்சி தரப்படும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு பேர் வேணும்னா கொஞ்சம் உடனே அவர்கிட்ட கால் பண்ணி பேசி புக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பொமேரியன் ஒயிட் பவுடர். இது வந்து பங்களாதேஷ் இம்போர்ட்டட் ப்ரீடிங் பேரோட சிக்கு தான் இது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்துல தெரியும், பேர்ட்ஸ் எல்லாமே நல்ல லென்த்து, பூட் ஹெவியாக இருக்கும். ஸோ இதில் ஒரு பேர் தான் இருக்குது, வேணுன்றவங்க கொஞ்சம் உடனே புக் பண்ணி எடுத்தால் தான் இந்த பேர் உங்களுக்கு கிடைக்கும். பர்சனலாக எனக்கு இந்த ப்ரீடிங் இந்த சிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனுடைய ப்ரீடிங் பேர் நான் பார்த்துருக்கேன், ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். இந்த சிக்ஸ் பேரோட ப்ரைஸ் வந்து 3000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ரேட் கம்மியாக தான் போட்டிருக்காரு, பங்களாதேஷ் பேர்டு. ஸோ கொஞ்சம் உடனே புக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேரண்ட்டை நீங்கள் நேரில் போனால் விசிட் பண்ணலாம், ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். ஸோ இந்த பேரை மிஸ் பண்ணாத கொஞ்சம் உடனே புக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஸ்ப்ரில்ல ஒரு ப்ரீடிங் ஃபீமேலு, நல்ல கேப்பு. ஸ்ப்ரில்ல பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது 100% ப்ரீடிங் ஃபீமேல்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இதுக்கு மேல் தான் என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ மேல் கிடைக்கல, ஸோ அதனால தான் ஃபீமேல் சேல்ஸ் பண்ணுறாரு. இந்த ஃபீமேலோட ப்ரைஸ் வந்து 3000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வந்து அல்மண்ட் பியூட்டி ஹோமரு, நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீடிங் பேர். சிக்ஸு கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அல்மண்டில் பியூட்டி ஹோமர் வேணும்னா கொஞ்சம் உடனே புக் பண்ணி எடுத்துக்கோங்க. இவர் ஏன் பிளாக் ஒன்று போட்டு வச்சுருக்காருன்னா, பியூர் அல்மண்டு சிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கலர் மாற்றி போட்டால் தான் ஒரு பியூர் அல்மண்டு சிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான்
கலர் மாற்றி போட்டிருக்காரு. ஸோ இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 3500 கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அல்மண்ட் பியூட்டி ஓமர் வேணும்னா உடனே புக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது கேட்டினோ பவுடர். இதுவுமே கேரள லைன்லேருந்தான் எடுத்தார். இவர் எடுத்தது எல்லாமே வேறு லெவல் ரேட்டு, பட் ஆனால் ரேட் எல்லாமே இப்போதைக்கு குறைச்சி தான் போட்டிருக்காரு. ஸோ இது விடமே உங்களுக்கு கம்மியாக வேணும்னா புறாக்கள் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் எடுத்தீங்கன்னா கம்மி பண்ணி தருவார். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ப்ரீடர் நம்பர் வீடியோட எண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசி புக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேட்டினோ ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து அகெயின் 3500 கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. வேணுன்றங்க எடுத்துக்கோங்க. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அந்த புதிய வகை புறான்றதை இதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இதனுடைய நேம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ரொமக்னோ நோலின்ற மாதிரி இருக்கும், அந்த ரோமாங்கோலின்ற மாதிரி ஸ்பெல் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு புதிய வகை புறா, கேரளாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஸோ இதை நீங்கள் ஒரு சிலவங்க பார்த்துருக்கலாம், பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து புதிய வகை, பார்க்கறதுக்கு ஹோமர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்ல சைஸ் இருக்கும் கிங்கு மாதிரி. இதில் இப்போதைக்கு ஒரு ப்ரீடிங் ஃபீமேல் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் போட்டிருக்காரு. பேர் அவைலபிளில் இருக்குது, பட் ஆனால் இந்த ஃபீமேல் தான் இப்போதைக்கு சேல்ஸுக்கு போட்டிருக்காரு. இந்த ஃபீமேலோட ப்ரைஸ் வந்து 3500 கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இதை பார்த்துருந்த நண்பர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே எப்படி பார்த்தீங்கன்றதையும் சொல்லுங்கள். நான் இவருடைய ஃபார்ம் போயிருந்தப்ப இந்த ரோமாங்கோலி பேரில் ஒரு சிக் பேர் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இது நேரில் பார்த்தப்ப ரொம்பவே சைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ வேணுன்றவங்க கொஞ்சம் உடனே புக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மேப்பி பவுடர் ப்ரீடிங் பேர்ஸ். இவர் மேப்பி பவுடருமே ஓல்டு பிளட் லைனு. ஸோ புறாவோட லென்த்து அதிகமாக இருக்கும், பூட்டுமே ஹெவியாக இருக்கும், பவுட்டிங்கோட இது லென்த்துமே அதிகமாக இருக்கும், அதாவது பவுட்டிங்கோட சைஸுமே ஹெவியாக இருக்கும். ஸ்டாண்டிங்கில் ஓவரால் பேர்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் நல்ல ஒரு ஓல்டு லைன் பேர்ஸு, வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 4500 கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இந்த பேர்ஸ்லாம் சேல்ஸ் போடுறதுக்கு அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் மட்டுமே காரணம். ஸோ வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே கிங் ப்ரீடிங் பேர்ஸு. இது எல்லாமே ஷோ லைன் பேர்டு. மோஸ்ட்லி விட்டு இருக்கிறது எல்லாமே டபுளி ரிங் பேர்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு பயம் இல்லாத விட்டு கிங்கை கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய நம்பர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறீங்க கிங்கில் ஹெவி குவாலிட்டி வேணும்னு. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு டைகர் கிங் வேறு லெவல் குவாலிட்டி, உங்களுக்கு வீடியோவில் பார்த்துலே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். எக்கில் இருக்குது. மோஸ்ட்லி விட்டு 4 பேர் கிங் இப்போதைக்கு சேல்ஸுக்கு அவைலபிளில் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு பேர்ஸ் வேணும்னாலும் அவைலபிளில் இருக்குது. இதில் கிங்குக்கு தனித்தனியெல்லாம் நான் ரேட் சொல்ல விரும்பலை. இதில் மொத்தம் 4 பேர் சேல்ஸுக்கு போட்டிருக்கேன். எந்த பேர் எடுத்தாலும் 10,000 கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. மோஸ்ட்லி கிங்கில் எந்த டிஸ்கவுண்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. இன்கேஸ் 4 பேரையும் சேர்த்து எடுக்கிற மாதிரினா எதனால் கொஞ்சம் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா இந்த பேர்ஸ்லாம் எடுக்கும்போது எனக்கே தெரியும், இதெல்லாம் ஒரு பேர் வந்து 15,000 மேலே தான் இவர் பே பண்ணி எடுத்தார். இப்போ இவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, அந்த ரீசனுக்காக தான் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருக்குற இந்த ப்ளூ பேருடைய பேரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ரொம்பவே சைஸ் அதிகமாக இருக்கும். இந்த கிங் அனைத்தையுமே நான் நேரில் போயிட்டு விசிட் பண்ணியிருக்கேன். நேரில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட பல மடங்கு சைஸ் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு சின்னதாக தான் தெரியும், பட் ஆனால் நேரடியாக போயிட்டு விசிட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்க கிங் சிக்ஸ் வந்து புக்கிங்கில் போயிடுச்சு. ஸோ ப்ரீடிங் பேர் மட்டும்தான் சேல்ஸுக்கு இருக்குது. சிக்கை கேட்டு அவரை தொல்லை பண்ணாதீங்க. ஒன்லி இதில் 4 ப்ரீடிங் பேர் தான் இருக்குது, 4 வேறு லெவல் குவாலிட்டி. நேரடியாக நான் இதை 4 பேருமே கீழே விட்டு பார்க்கும்போது சைஸ் ரொம்பவே மேசிவாக இருந்துச்சு. எனக்கு 4 பேருமே ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கிங் பிரியர்கள் யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேல்ஸ் வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லொக்கேஷனில் அதுவும் குவாலிட்டியான கிங்ஸு நார்மல் ப்ரைஸு கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் ப்ரைஸ்னு சொல்கிறது 10,000 நார்மல் ப்ரைஸான்றது யாரும் ஆச்சரியப்படாதீங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த பேர்ஸ்லாம் நீங்கள் வெளியில் கேரளா சைடு கேட்டு பாருங்கள், குறைஞ்சபட்சம் 15,000 மேலே தான் சொல்லுவாங்க. ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் நான் நார்மல் ப்ரைஸ்னு சொன்னேன். இந்த குவாலிட்டியை வச்சு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இது நார்மல் ப்ரைஸ் தான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்திருக்க எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இவருக்கு இந்த பேர்ட்ஸ் எதனால் தேவைன்னா கொஞ்சம் ப்ரீடர்ட்டு டைரெக்டாக கால் பண்ணி பேசி புக் பண்ணி எடுத்துக்கோங்க. லிமிடெட் பேர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ எந்த பேர்ஸ் உங்களுக்கு வேணாலும் டைம் வேஸ்ட் பண்ணாத உடனே கால் பண்ணி பேசி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுத்துருங்க. மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். டிரான்ஸ்போர்டேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்த அளவுக்கு ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்டேஷன் பாசிபிள். ஸோ எப்படியாவது உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொடுத்துருவார். அப்படி இல்லை நீங்கள் நேரடியாக போய்ட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீடர் எப்படியாக இருந்தாலும் ரெடியாக தான் இருக்கார்.
இதில் இருக்க பேர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுலேயுமே கிங்கெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கிங் பிரியர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்குன்னா கிங் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் போட்டிருக்க அந்த ரோமாங்கோலின்ற புதிய வகை புறாக்கள் யாருக்குன்னா ஃபீமேல் தேவைனாலும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவர்கிட்ட ப்ரீடிங் பேருமே இருக்குது, அப்கமிங் சிக் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவர்கிட்ட ஒரு டாக் சேல்ஸுக்கு இருக்குது, அது நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.